உன் பிள்ளைக்கு மட்டும் இயேசுனார் சொல்றாரு, பொல்லாதவனாகிய நீ அப்ப மட்டும் பரிசுத்தத்தெல்லாம் பார்க்கல, வித்த பாக்குற நீ, வித்த பாக்குற உன் சொத்தை வித்துக்கு தானே எழுதி வைக்கிற. பக்கத்து வீட்டு பையன் நல்லவன் இருக்கு, அவனுக்கு எழுதி வைக்கிற நீ சொத்தை. அப்ப எதன் அடிப்படையில் பிரசங்கிக்கிறீர்கள், எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்கிறீர்கள்? அந்த வித்து தான முக்கியமா இருக்கு. அப்படித்தான் பிதாவாகிய தேவனும் வித்துக்கு தான் முதலிடம் கொடுக்கிறார். என்ன சொல்றேன், நீதிமானா நீ இருக்கிற நீதிமானோட அவுட்புட் தான் கிரியைகள் மாறுவது. கிரியைகளை மாற்றினதனால் நீதிமான் ஆக்கப்படவில்லை. இதெல்லாம் நீங்க தொடர்ந்து செய்தியில் கேட்டவங்களுக்கு நன்றாக தெரியும். ஒரே ஒரு விஷயம், இந்த உலகத்தின் சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு இன்றைக்கு தேவை தன்னை பாவி என்று சொல்லி தன்னை பரிசுத்தனமாய் மாற்றுகிறவனால ஒன்றும் நடக்காது. ஒரு தலை முடிய கூட வெள்ளையாக்கவும் கருப்பாக்கவும் முடியாது. இவங்க பிரசங்கம் தான் எஃபெக்டிவா இருக்கு, எஃபெக்டிவ் மாதிரி தெரியும், ஆனால் ஒன்றும் நடக்காது. ஆனால் நான் நீதிமான் என்பதை உணர்ந்து, தேவனுடைய புத்திரன் என்பதை உணர்ந்து எழுந்து நின்று அவர்கள் தங்கள் அதிகாரத்தை, இந்த பூமியின் மீதற்கு அதிகாரத்தை பயன்படுத்தும் போது இந்த பூமியின் வர்ணம் மாற்றப்படுகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அதனால தான் இன்றைக்கு நான் உங்களிடத்தில் பேச வருகிற டைட்டில் என்னென்னா, வாட் இஸ் த நீட் ஆஃப் திஸ் வேர்ல்ட் வெதர் செயின்ட் ஆர் அ சன். ஆமென். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பேசியிருக்கேன் அப்படின்னா, ரெண்டு விதமான பிரசங்கங்கள். நீ பாவின்னு சொன்னால் சரியாயிருன்றாய், இன்னைக்கு நைட் டைம் எல்லாம் பாவினும் நாளை காலையில் சரியாயிருமா? ஆனால் நீதிமான் சொன்னால் சரியாகும்ன்றேன். ஏன்னா நீங்கள் நீதிமான் ஆனதுனால பிசாசுக்கு எதிரான வார்ஃபேரை தொடங்குறீங்க. யூ வில் பொசஸ் த லேண்ட். இங்கே ஏன் டிலே ஆகுது, என்ன ஆகுது என்பது எல்லாவற்றையும் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ செயின்ட்டு சன்னு இது ரெண்டையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்றைக்கி உலகத்துக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு சன்னாக இருந்தால் அப்போ செயின்ட்டாக இருக்க வேண்டாமா? என் கிளாஸ்மேட்டும் ஒரு ஆன்சர் அனுப்பிச்சிருந்தான், தேவை செயின்ட்டாக சன்னான்னா போத் அப்படின்னா. நீ ஸ்கூலில் எப்படி ஆன்சர் பண்ணி அப்படியே தான் எப்பவும் பண்ணுற. சூஸ் த பெஸ்ட்டுனா ஒன்றைத்தான் நீ வந்து சூஸ் பண்ணணும், ரெண்டும் எழுதி வைக்க முடியுமா? ஸ்கூலில் தான் சூஸ் த பெஸ்ட்டு எல்லாத்தையும் எழுதி வச்சிங்க, அப்புறம் எறும்பு பிடிச்சி விட்டீங்க, அது போய் எங்கே நிற்கிதோ அதை எழுதுனீங்க, இப்படி இதை காசை சுண்டி விட்டு எங்கே வந்து விழுகுதோ அதை எழுதுனீங்க ஏபிசியில். இங்கேயும் வந்து போத்துன்றிய ஏதாவது சொன்ன சொல்லு. செயின்ட் மேலே அவங்களுக்கு அவ்வளோ அட்ராக்ஷன், ஆனால் செயின்ட்டை இருக்க மாட்டாங்க. அது ரொம்ப முக்கியம். ஸ்கூலில் சிலர் இருக்கா இங்கே ஏசுநேரை பேசிட்டியா அப்படின்வா, ஏசுநேருக்கு உண்மையாக இருக்க மாட்டாங்க, ஆனால் சண்டை போடாமல். செயின்ட்டு மேலே உனக்கு ஒரு ஆர்வம், ரைட் வச்சுக்க வேணான்னு சொல்லலை, ஆனால் விச் இஸ் த இம்மீடியட் நீடு? சன்னா செயின்ட்டா? உங்களுக்கு செயின்ட் மேலே ஆவல் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சன் கேன் பிகம் எ செயின்ட். சன்னு செயின்ட் ஆகலாம் சார், ஆனால் செயின்ட்டு சன் ஆக முடியாது சார். பரிசுத்தவான் என்கிற வார்த்தை, புத்திரன் என்கிற வார்த்தையின் வல்லமையிலே கோடியிலே ஒரு பங்கு கூட கிடையாது. புரிஞ்சுக, நான் பரிசுத்தவான், பிள்ளையும் புத்திரன் என்கிற வார்த்தை அதிகாரமுடையது. என் பிள்ளை நாளைக்கு செயின்ட்டாக மாறிடுவான், ஆனால் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் ரொம்ப செயின்ட்டாக இருக்கிறான் அப்படின்றனால அவன் வந்து உங்கள் பிள்ளையாக மாறி உங்கள் சொத்தை அவனுக்கு எழுதி கொடுத்துருவீங்களா? இப்படி பிரசங்கிக்கிறவங்களை பார்த்து நான் கேட்குறேன், நீ பரிசுத்தவானாக இருந்தால்தான் தேவனுடைய பிள்ளை என்று பிரசங்கிக்கிற போதகர்களே, உங்கள் பிள்ளைகளை விட நல்ல பிள்ளைகளை நான் உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறேன், உங்கள் சொத்தை அவர்களுக்கு எழுதி வையுங்கள். திரும்ப சொல்கிறேன், இந்த ஏரியாவை எடிட் பண்ணி கூட நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் தரேன், இந்த ரெண்டு வரியை மட்டும் எடிட் பண்ணி எங்கே வேணால் நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். நீங்கள் பரிசுத்தவான்களாக இருந்தால்தான் தேவனுடைய பிள்ளைகளாக முடியும், தேவனுடைய ஆசீர்வாதத்தை உரிமை கொண்டாட முடியும் என்று நீங்கள் பிரசங்கிக்கிறவர்களே, உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்குறேன். பரிசுத்தம் தான் முக்கியமான விஷயம், பிள்ளை என்கிற வித்து முக்கியமில்லை என்று சொன்னால் உங்கள் பிள்ளைகளை விட சூப்பர் பரிசுத்தவான்கள் 10 பேரை நான் கூட்டிட்டு வரேன், உங்க சொத்தை அவங்களுக்கு எழுதி வைங்க. உன் பிள்ளைக்கு மட்டும் இயேசுநாதர் சொல்றாரு, பொல்லாதவனாகிய நீ அப்ப மட்டும் பரிசுத்தத்தை எல்லாம் பார்க்கல, வித்த பார்க்கிற நீ, வித்த பார்க்கிற
உன் சொத்தை வித்துக்கு தான் எழுதி வைக்கிற. பக்கத்து வீட்டு பையன் நல்லவன் இருக்கான், அவனுக்கு எழுதி வைக்கிறேன் நீ சொத்தை. அப்ப எதன் அடிப்படையிலே பிரசங்கிக்கிறீர்கள், எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழுகிறீர்கள்? நீங்கள் வாழுவது வேறு, நீங்கள் பிரசங்கிப்பது வேறு. ஆனால் நாங்கள் எதை பிரசங்கிக்கிறோமோ, எதை பிரசங்கிக்கிறோம், வித்து தான் முக்கியன்றோம். நான் என் பிள்ளைக்கு சொத்தை வித்துல தான் என எழுதி வைக்கிறேன். கைய நீங்க இனிமே உங்க சொத்தை நல்ல வேலைக்கு எழுதி வைக்கணும். நீங்க வட இந்தியா இருந்தாலும் சரி, தென் இந்தியா இருந்தாலும் சரி, உங்க பையன் நல்ல பையனா, உங்க பையனோட நல்ல பையனை நான் கூட்டு வரேன் சார், நான் கூட்டு வரேன் சார், உங்க பையனோட நல்ல பையன், உங்க ஒட்டுமொத்த ஊழியத்தின் சொத்தையும் அவர்களுக்கு எழுதி வையுங்கள். முடியாதுல, அங்க வித்து தானே முக்கியமா இருக்கு. அப்படித்தான் பிதாவாகிய தேவனும் வித்துக்கு தான் முதலிடம் கொடுக்கிறார்.